வணக்கம், இது அறம் பேசு. சில நடிகர்கள் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கிட்ட தன்னுடைய நடிப்பை கொடுப்பாங்க. சில அரசியல்வாதிகளும் தன்னுடைய அரசியலை அடுத்த தலைமுறைக்கிட்ட கொடுப்பாங்க. ரொம்ப சொற்பமானவர்கள் தான் நடிப்பையும் அரசியலையும் சேர்த்து தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகாக நடிப்பையும் அரசியலையும் சேர்த்து செஞ்ச நடிகை வேல் எம்ஆர் ராதா அவர்களுடைய மகன் ராதா ரவி அவர்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் வேதிதா அவர்களே. நீங்கள் நடிப்பு வந்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு, அது ரொம்ப நிறைய பேருக்கு உங்களுடைய நடிப்பு ஹிஸ்ட்ரி நிறைய தெரியும். ஆனால் நீங்கள் அரசியலுக்கு எப்படி வந்தீங்க? உங்களுடைய அந்த ஆர்வம் நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே ஆரம்பிச்சிச்சாமே சார். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், தூர்தர்ஷனுக்கு தூர்தர்ஷன்லாம் பேர் வைக்கவே கூடாது அப்படின்லாம் நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எப்படி அந்த அரசியல் ஆர்வம் எங்கேருந்து சார் ஆரம்பிச்சுது? இந்த அரசியல் ஆர்வம் எப்படி வந்ததுன்னு கேட்குறது என்னென்னா, பின்னாடி உங்கள் பின்னாடி இருக்க ஃபோட்டோவே எம்ஆர் ராதா ஃபோட்டோ. அப்போ நீங்கள் சொல்லும் போதே எம்ஆர் ராதா மகன் சொன்னேன். அவரே ஒரு அரசியல் கூடம் இல்லையா, அந்த பள்ளியில் எல்லோருமே நாங்கள் ஒன்றா ட்ராவல் ஆனதானே, அவருடைய பையன் தானே. இது எங்கேயும் போய் தனியாக போய் கற்றுக்கணும், இந்த உணர்வு எங்கேயும் தனியாக வரணும் அதெல்லாம் கிடையாது, அது பாட்டு வரும். இது நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட தட்டி எழுப்பி கேள்வி கேட்பாங்க இல்லையா. முந்தி இப்படி தான் ஒரு வாட்டி ரொம்ப முக்கியமான அரசியல் பாயிண்ட் பற்றி ஒரு பத்திரிகையில் என்னை அணுகுனாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லும் போது அப்போல்லாம் இந்த சேட்டலைட் இதெல்லாம் கிடையாது, இந்த நெட்டு இதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க அணுகும் போது ஒரு சில நடிகைகளே அவங்க சொன்னாங்க, இப்படி இவங்களெல்லாம் கேட்டிருக்கோம், அப்போ என்ன கேட்காதீங்கன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டார், இல்லை சார் பெரிய பெரிய ஞானிகளை கேட்டிருக்கீங்க நீங்கள் அரசியலை பற்றி, நான் ஒன்றுமே தெரியாதவன் சார். ஐயோ ரொம்ப ரொம்ப சாரி, நீங்கள் எனக்கு தெரிய சொல்கிறது வேறு. விளம்பரத்துக்கு அந்த அன்னைக்கு ரன்னிங்காக எப்படி நம்ம எல்லாம் டிஆர்பி ரேட்டிங் சொல்கிறோமோ அது மாதிரி, அது ஒரு ரன்னுக்காக கேட்குறதுங்க, அதை போய் பெருசு பண்ணாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள் கருத்துன்னு சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, அரசியல் என்பது இன்னும் ஒரு தனியாக இருக்கிற மாதிரி எல்லோரும் ஒரு உருவ கொடுக்குறாங்க. இப்போ சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்துட்டார், சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்துட்டார், அதெல்லாம் சில பேர் சொல்கிறாங்கல்ல. எல்லாரையுமே நான் சொல்கிறது எல்லோரையும், நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அரசியல் என்பது தனியான ஒரு இடம் இல்லைங்க, அது ஒரு பொதுநலம் செய்யக்கூடிய ஒரு இடம்ங்க. அந்த இடத்துக்கு பொதுநலம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆசை யாருக்கு இருந்தாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். இப்போ கூட பெருசாக நம்ம சகோதரர் அஜித் சார் சொன்னார், அரசியலுக்கு இதுக்கு நான் வரமாட்டேன். அது ஒரு பெரிய செய்தியாக போட்டுக்கிட்டு பரபரப்பு, அஃப்கோர்ஸ் அது விற்கிறதுக்காக செய்வாங்கன்றது வேறு. அவர் சொல்கிறது எதுக்கு சொல்கிறாருன்னா, தலைவலி எனக்கு இல்லை, ஆனால் அவர் சைலண்ட்டாக சர்வீஸ் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு ஃபிட் பர்சனாலிட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு, நிறைய சர்வீஸ் பண்ணுறாரு தெரியும். முன்னாடியே சொல்லியிருக்கா, திருப்பி சொல்லணுன்றது இல்லை. இந்த நீங்கள் நிறைய டாக்டர்ஸ்லாம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அஜித் சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் வந்து அரசியல்னா இந்த கன்ஃபியூஷனில் வரமாட்டேன்னு சொல்கிறார். சர்வீஸ் பண்ணுறது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. அது மாதிரி இப்போ அரசியல் எனக்கு வேணாம். ஆமாம், இப்போ விஜய் சொல்கிறார்ல, விஜய் வந்து சமுதாயத்துக்கு தேவைப்பட்டவர், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஓப்பனாக வீணும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பைக்கில் போகிறது, காரில் நைட்டில் போகிறது வர்றது எல்லாமே செய்கிறார். அது வேறு விதம், இது வேறு விதம், ஒவ்வொன்றுமே வேறு விதம், போராட்டங்களில் வெவ்வேறு விதம் இருக்குது. அது போல தான் இந்த அரசியல். இப்போ சோ அண்ணனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து அரசியல் ஆய்வாளர், கிரிட்டிசைஸ் பண்ணுவார், எல்லாம் செய்வார். அவருக்கு வந்து எல்லா ஏரியாவும் தெரிஞ்சதுனால அதை பற்றி பேசுவார். இப்போ நான் வந்து சினிமாவில் வந்து 44 இயர்ஸாக இருக்கேன், எல்லா பதவியை வகுத்திருக்கேன். மற்றவங்க மாதிரிலாம் மேலோட்டமாக போனதே கிடையாது. நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வேன்னு எல்லோரும் பணம் கொடுத்துருக்கு, அது அவங்களுடைய சைட் ஆஃப் ஹெல்ப்பு. எனது வந்து பெருசாக அந்தளவுக்கு பணம் கொடுக்க முடியலன்றதுனால கூட சர்வீஸ் பாருங்கள், அது நம்ம செய்வோம். பாடிலி ஹெல்ப் செய்வோம், மென்டலி ஹெல்ப் செய்வோம், மானிட்டர்லி ஒருவேளை அவ்வளோ முடியாது கொஞ்சளவுக்கு செய்வோம். இப்போ இந்த ஃப்ளட்ஸ் வந்தப்போ கூட, கேரளாவில் ஃப்ளட்ஸுன்னு டப்பிங் யூனியன்லேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணோம், நாங்களே அள்ளி கொடுக்க முடியல, எங்களால் முடியாது, என்னால் முடியாது. எங்கள் யூனியன் சார்பாக எல்லா இடத்துலையும் போய் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் பொருளை அனுப்பிச்சோம். அதுக்கு ஒரு பிரதிநிதின்னு ஒருத்தவங்க வேணும், அந்த ஒரு இதுதான் அரசியல்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் இப்போ விஜய் செய்கிறது, ரஜினி சார் செய்கிறது வந்து
ஒன்றும் டிசைட் ஆகலை. கமல் செய்கிறது டிசைட் ஆகிடுச்சு, அவர் இறங்கிட்டார். அவர் இறங்கினது தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் டு லூஸ் அ வெரி குட் ஆக்டர். காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் நிற்கும் போது கலைவாணர் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஓட்டு போட்டு டாக்டரை வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் இருக்காது. அண்ணா அவர் அதுலேயே இருக்கார், அதனால் அவரை அனுப்புங்க டெல்லிக்குன்னு சொன்னார். ரொம்ப ஒரு நாசுக்கு வே ஆஃப் டெல்லி. அது மாதிரி தான் நான் சொல்கிறது, நான் அங்கேருந்து எடுத்துக்கிட்டது தான் சொல்கிறோம். எங்கப்பா சொல்கிறாரு சினிமா அப்படின்ற ரெசிப்பியோடு சினிமாவோடு விடு, வீடு வரைக்கும் என் கொண்டாடுறேன்னு. அது நியாயம் தானே. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அரசியல்ன்றது தனியாக ஒன்றும் இல்லைங்க பாடி. கமல் சார் வந்து வராருன்னா நம்ம நான் ஏன்னு சொல்கிறேன்னா ஆதங்கத்தில் சொல்கிறேன். சரி, நம்ம சொல்கிற ஆதங்கத்தில் ஏதாவது சொன்னால் அவர்கள் முடிவுகள் மாறுமான்றது தான். எனக்கு நல்ல நண்பர் தான் ரஜினி சார், நல்லவருங்க. அவர் அரசியலுக்கு தேவையில்லைன்னு ஓப்பனாக தான் சொல்கிறேன். அவர் அரசியலுக்கு தேவையில்லைன்னா அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறார், அதுக்காக சொல்கிறேன் நான். அது வந்து டைரக்டு இறங்குறார் உள்ள, அது தேவையில்லைன்னு சொன்னேன். அவ்வளோதானே, வெளியே ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட். எனக்கு என்ன இருக்குது, ஏன்னா அவர் சம்பாதிச்சார்னா அவர் குடும்பத்துக்கு இல்லை. நல்ல மனுஷன். இப்போ அது மாதிரி ஒவ்வொருத்தரையுமே சொல்கிறேன் நான். சில பேர் அலூஃபாக இருப்பாங்க, என்னால் அலூஃபாக இருக்க முடியாதுங்க. நடிகர் சங்கத்தில் செயலாளராக இருக்கும் போது எவ்வளோ நடிகர்களுக்கு, நான் தலைவராக இருக்கும்போது பல நடிகர்கள், ரஜினி சார்லேருந்து கமலஹாசன்லேருந்து கமல்லேருந்து அப்புறமா நீங்கள் நடிகர் பார்த்திபனாக ஆகட்டும், கார்த்திக் ஆகட்டும், ராமராஜன் ஆகட்டும், எல்லாருக்குமே சொல்கிறேன். யாருக்கு ப்ராப்ளம் வரல, நடிகர் முரளி காலஞ்சென்ற முரளி அவர்களுக்கும் எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரக்கு அப்போ போய் இறங்குவேன் நான். நடிகர் சிம்பு ஆகட்டும், இப்போ சில ப்ராப்ளம் இருக்குது போய் இறங்கி பேசுவோம். அதெல்லாம் இட் கம்ஸ் அட் அ சர்வீஸ். அதை செய்யும் போது அவங்க படம் நமக்கு தரப்போகிறாங்கன்ற எண்ணத்தில் போய் இறங்கக்கூடாது. இன்னொன்று, எதிர்க்க உட்காந்துருக்கார் ப்ரொடியூசர், நம்மளை காயடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போய் இறங்கணும். இதெல்லாம் தான் மைண்டு ஆஃப் இது. இதுக்கு போய் அரசியல்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. பாலிட்டிக்ஸ் இஸ் அ சயின்ஸுங்க. அரசியல் என்பது சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் இருக்கேன் இல்லை, அது பாடுறாங்கள படிக்கிறோம்ல. அவ்வளோ பெரிய படிக்கிற விஷயத்தை போய் இவங்க சாதாரணமாக சொல்கிறாங்க நடிகர்கள்லாம் அரசியல் வர்றது என்ன. அது அரசியல்ன்றது தனி பிளாக்கு கிடையாது, அது வந்து ஒன் நமக்குள்ள. இப்போ நான் வந்து தமிழ் தான் பேசுவேன்னு சொன்னால் அதோட அரசியல்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஃபேனடிசம்னு சொல்லக்கூடாது. ஐ லவ் மை மொழி. எவன் ஒருவன் மொழியை காப்பாற்றுகிறானோ அவன் தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். புரியுதா உங்களுக்கு? யாருமே யாருமே நிர்ணயிக்க முடியாது இதில். இப்போ நான் வந்து இப்போ திமுகவில் இருக்கேன், இந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள், தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அவர் தளபதியார் அவர்கள் டெஃபினட்டாக முதலமைச்சராக வர்றார். அது என்னுடைய கருத்துங்க, நான் வெளியே பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், என்னுடைய கருத்துன்னு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு யாரும் என்ன கேட்கணும். இதுதான் ஒரு கருத்து சொல்கிறோம்ல, இப்போ சொல்லும் போது அதை சொல்கிறேன். டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது திமுக வந்து நம்பர் ஒன்னுங்க, அதுலேருந்து பத்தாவது இடத்துல தாங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இது என்னுடைய கணக்குங்க, அதில் சொல்கிறேன். டிடி தினகரன் ரொம்ப ஸ்ட்ராங் இன் ஏடிஎம்கே, ஏடிஎம்கேக்குள்ளே அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்கிறேன். தமிழக அரசியலுக்கு திமுக ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றது உங்களுடைய கருத்து. அதே மாதிரி ஏடிஎம்கேல திரு டிடிவி ஸ்ட்ராங்காக இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இதை சொல்றது வந்து அரசியல் கருத்துன்னு சொல்றாங்க. அரசியல் ஜென்ரலான ஒரு ஜென்ரலைசேஷன்ஸ். இதெல்லாம் மேடையில் பேசுறது தான் நம்ம பேசுறோம், நம்ம கொள்கைக்கு பேசுறோம், நம்ம கொள்கையை சார்ந்தவர். அது மேடையில் பேசுறதெல்லாம் கொஞ்சம் குறைவுங்க நடிகர்களுக்குள்ள. அதில் கொஞ்சம் பேசுறோம். இது எப்படிங்க அரசியல் வந்ததுன்னு நீங்கள் சொன்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நிவேதித்தான் நான் வந்து நியூ காலேஜ் சேர்ந்தேன் 1972 போய் நியூ காலேஜில் சேர்றேன். ஃபஸ்ட் இயர் சேர்றேன், லெவலாக முடிச்சுட்டு போகணுன்னே போய் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே புரட்சி தலைவர் அவர்கள் 72 பெரியார் திமுகலேருந்து விலகிறார். விலகினதுலாம் பெரிய போராட்டம். அன்றைக்கி டேட்டுக்கு நான்லாம் வந்து திராவிட கழகம் திமுகன்றது கொஞ்சம் நான் பேசல இருந்தேன், அதனால் ஸ்டூடெண்ட்டாக நாட் எ மெம்பர்.
அப்போ நான் போயிட்டு ஒரு நடிகர் பிரிஞ்சு போகிறதுக்கு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணுறீங்க, காலேஜில் பஸ் எல்லாம் போய் அடிக்க போகிறீங்க, உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையா, யுவர் ஸ்டூடெண்ட். இப்போ நான் நின்று பேசும்போது மேடை இல்லாதனால பிளாட்ஃபார்ம் போட்டுருந்தாங்க, அந்த கல் மேலே நின்று பேசினேன். ஐ வாஸ் பீனலைஸ்ட் ஃபார் தட். பட் அது அதுலேருந்து ஃபயர் ஆச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் பரவாயில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் ஸ்கூல், நான் நைன்த்து படிக்கும் போது ஹிந்தி போராட்டத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக போய், ஹிந்தி போராட்டம் நடக்கும்போது நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் கூட வரல, காலேஜில் நான் ஸ்கூலில் இருந்தேங்க. அதே மாதிரி எங்கள் ஐயா வந்து சிலை உடைப்பு செய்யும்போது நான் இருந்தேங்க. என் ஃப்ரெண்டு கர்னல் எட்வின் ஜேசஸ், இப்போ என்னுடைய எங்களுடைய லீகல் அட்வைசர் இருக்கார், அவர் வந்து லோயலோவில் படிக்கும் போதே, பியூ பண்ணும் போதே, இட் வாஸ் இன் 71-72, அப்போவே எங்கள் அப்பா வந்து கல்வேண்டுவர் கழகம்னு ஒன்று போச்சு, தமிழர்களுக்காக சப்போர்ட் பண்ணி, மார்வாடிகள்லாம் இருக்கக்கூடாது இப்படி பிரச்சனையாக பண்ணார். அப்போ பிரச்சனை பண்ணும்போது அந்த ஊர்வலத்தில் போய் கலந்துக்கிட்டான் எங்கள் இப்போ கர்னல் அவர் எட்வின் ஜேசஸ், நான் போய் கலந்துக்கலை, நான் லோயலோவில் இருந்தேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்தந்த மூட் ஆஃப் இட். பட் அவர் பெரிய வக்கீல் ஆகிட்டு இப்போ வந்து மிலிட்டரியில் இருந்தார், அப்புறமா பெரிய வக்கீல் ஆகிட்டு இப்போ அவர் லைனே வேறு. ஆனாலும் அந்த அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் பண்ணி சின்ன இது அது இருக்குது, எனக்கு அது கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது, அவ்வளோதான். நம்ம கமெண்ட் பண்ணுறோம்ல, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு என்ன இருந்தால் எனக்கு அட்வொகேட்டிங் பவர் கடவுள் புண்ணியத்தில் இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால தாங்க நான் சிலதெல்லாம் கருத்து சொல்கிறேன், ஏன்னா அனலைஸ் பண்ணுறேன் சிலது, தனியாக உட்காந்துருக்குமோ சும்மா உட்காரதில்ல, அனலைஸ் பண்ணி ஒரு வழி தப்பாக இருக்குமோ ரைட்டாக இருக்குமோ. என் வார்த்தைகள் எடுக்கப்பட்டால் பெருமை, எடுக்கப்படலைன்னா அதை பற்றி கவலைப்படலாம். இன்றைக்கி இவ்வளோ அரசியல் பேசுகிறீங்க, இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க, இத்தனை வருடங்கள் அரசியலை ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, முதல் முதல்ல அரசியலில் ஏன் அதிமுகவில் போய் சேரணும் அப்படி? நான் வந்து 28 வருஷம் திமுகவில் இருந்தேன், அது உனக்கு தெரியல, முதல் முதல்லாம் இல்லை, அங்கேருந்து வந்து தான் இதில் வந்து சேர்ந்தேன். இதில் 17-18 வருஷமாக இருந்தேன், இப்போ திருப்பி நான் திமுகவில் இருக்கேன். ஏன் ஏன் சார் அந்த திமுக டு அதிமுக, அதிமுக டு திமுக, ஏன் இந்த உங்களுக்கு எந்த எந்த ஐடியா, ஏதோ ஒரு ஐடியா இருக்கு? எந்தெந்த காலகட்டத்தில் எது எது கரெக்டாக தெரியுதோ அந்தந்த முடிவு எடுப்பேன். நீங்கள் சொல்கிறது, நான் தனிப்பட்ட மனிதன், நான் எடுக்கிற முடிவு, அவங்க பணம் தராங்களோ, அவங்க லாபம் தராங்க, பதவி தராங்க, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லைங்க. இது பொதுவாக சொல்லுவாங்க எல்லோரும், நான் எங்கேயுமே கேட்கல. அம்மாகிட்ட இருக்கும்போது கூட நான் 28 வருஷமாக திமுகவில் இருந்திருக்கேன், எனக்கு ஒரு பதவி கொடுங்கன்னு போய் கேட்டதில்லை. நான் திமுகவில் இருக்கும்போது அம்மாக்கிட்ட போய் என்னை கூப்பிட்டு கொடுக்கப்பட்டது தான் எம்எல்ஏ பதவி. நான் ராஜான்ற படத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன், அப்போ கூட அஜித் சார்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், எப்போ அம்மா கூப்பிட்றாங்கப்பா முதலமைச்சர் போயிட்டு வந்துடுவேன்னு. அவர் கொஞ்சம் அம்மா மேலே கொஞ்சம் சிம்பத்தி உள்ளவர், போயிட்டு வாங்க போங்க நான் பார்த்துக்குறோம் ஷூட்டிங்கெல்லாம் சொன்னார், அப்படிலாம் போய் ஹெல்ப் பண்ணார். போயிட்டு வந்தப்போ போகும்போது சொன்னாங்க, நீ நிற்க போகிற எலெக்ஷனில் மே மாதம், வெளியே தெரியக்கூடாதுன்னு. நான் வந்து சொன்ன நிறைய பேர் சீனியர்ஸ் இருக்காங்க அந்த கட்சியில், அவங்களுக்கு கொடுங்கன்னு. இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் எல்லாம் கேளுன்னு சொன்ன, ஏன்னா அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க, சைதாப்பீட்டில் நிற்கிறதா இருந்தால் இப்படி இப்படி நின்னால் தான் கரெக்ட் படும்னு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க, அதை வச்சுட்டு சொன்னாங்க, நான் என்ன ஜெயித்தேன் அது வேறு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எதிர்பார்ப்பு கூட இருக்க இருக்க ஏமாற்றங்கள் அதிகமாகுங்க இருந்தவங்களுக்கு. அதனால் திமுக அண்ணாதிமுக அந்தந்த இடத்துல தனிப்பட்ட முடிவு. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது, இப்போ கட்சியாக இருக்காங்கள்ல நிறைய பேர் அங்கே இருக்காங்க, அப்புறமா வெளியே வந்துடுறாங்க, கூட்டமாக வந்தால் கூட்டணின்னு சொல்கிறீங்க, இல்லை தனியாக போனால் மட்டும்தான் தாவல்னு சொல்கிறீங்க. இல்லை சார், நீங்கள் எப்பயுமே செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேலே ஒரு அன்பாக தான் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தாலுமே அவங்க மேலே ஒரு எதிர்ப்போ, நீங்கள் நான் திமுகவில் இருக்கேன் அதனால் எனக்கு அண்ணா திமுக மேலே ஏதோ எனக்கு வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்கள் என்றைக்குமே அவங்கள வந்து ஒரு எதிராக அட்ரஸ் பண்ணதே கிடையாது, நீங்கள் எப்பயுமே அவங்கள அன்பாக தான் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போது எந்த டிசிஷன்னால நீங்கள் வந்து இதுக்கு திமுகவுக்கு வரீங்க? உதாரணம் சொல்லுங்க, தேசிய பறவை மயில், தேசிய மிருகம் புலி இல்லையா, காட்டுராஜா சிங்கம் சொல்கிறோம், இல்லை யானை போல் ஞாபகம் வச்சுக்கணுண்டான்னு சொல்கிறோம், அப்புறமா வந்து கோமாளித்தனம் பண்ண மட்டும்தான் குரங்கு புத்திக்காரன்டான்னு திட்டுறோம், நன்றியோடு இருக்கணும்டா நாய் மாறி, எதையாவது மனுஷனோட சேர்த்துருக்கோமா, எல்லாம் மிருகத்தை தான் உதாரணம் காட்டுறது இல்லையா. மதம் வந்து யானைக்கு பிடிக்கும், வெறி வந்து நாய்க்கு பிடிக்கும்,
அதுக்கு தான் பிடிக்கும், பிரச்சனை வரும். ஆனால் மத வெறி சேர்ந்து ஒரு மனிதனுக்குத்தான் வருகிறது இல்லையா. அதனால் நம்ம வந்து அதுலேருந்து வித்தியாசமாக அஞ்சறிவு கொண்ட நாய்க்கு நன்றி இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடாதா? அது மாதிரி தான் என்னை வந்து 4 வருஷம் எம்எல்ஏவாகி உட்கார வச்சு, ஒரு செலவு கிடையாது, அவங்களே பண்ணி எல்லாம் என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தது அம்மா அவர்கள். அதனால் அவங்கள பற்றி நான் பேசணுன்றது இல்லை, எனக்கு தெரியும் எவ்வளவோ தவறுகள் இருக்கிறதுன்றது இப்பவும் தெரியும். எங்கள் தலைவர் எடுத்து சொல்லும் போது படித்து பார்த்தா தெரியலையா எவ்வளோ தவறுகள் இருக்குது. பட் நான் அதை என் வாயால் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரே ஒரு வருத்தம் என்னென்னு, இன்றைக்கி என்ன வருத்தப்பட்டு இருக்குன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவை அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே, கேவலப்படுத்துகிறாங்களே, கோடநாடு உட்பட சொல்கிற எதுக்கு அங்கே போயிட்டு ஒரு அசிங்கப்படுத்துகிறாங்க, அந்த அம்மாவை கொச்சப்படுத்துறது. இது ஆறுமுகசாமி ஐயாவை வந்து போட்டு ஒரு கமிஷன் பண்ணுறாங்க. எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், நான் வருத்தமாக இருக்குது எனக்கு. என்னென்னா சரி, எப்படியும் 75 நாள் படுக்க வச்சது முதல் குற்றம், அது வேறு இறந்துட்டாங்க. அதுக்கு போயிட்டு இவ்வளோ யாருமே டிஎம்கேலேருந்து யாருமே வந்து கேள்வி ரைஸ் பண்ணி பண்ணலை, இவங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் திமுக சைடில் ரைஸ் பண்ணி பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க ஒன்றுமே கேட்க மாட்டுறாங்க. இவங்க சொல்கிறதுனால அவங்க கேட்குறாங்க. கோடை நாட்டில் இப்படி பிரச்சனை இருக்கணும்னா அது என்ன பிரச்சனை, எதிர்கட்சியாக கேட்குறாங்க அவங்க, புரியுது அவங்களுக்கு. அதர்வைஸ் வி டோன்ட் கேர், அங்கே என்ன நடந்தால் நமக்கு என்ன இருக்குது, அது அவங்க இடம். ஆனால் வருத்தமாக இருக்குது என்னென்னா, அந்த அம்மாவை இவ்வளோ இவ்வளோ மகாராணி மாதிரி வாழ்ந்த பெண்மணி, நல்லது கெட்டது இதெல்லாம் செகண்டுங்க. எல்லா சாமியாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது, எல்லா குலகாரனுக்கும் ஃப்யூச்சர் இருக்குது இல்லையா. எவ்ரி சன்னியாசி ஹேஸ் அ பாஸ்ட், எவ்ரி கிரிமினல் ஹேஸ் அ ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்படி இருக்கும்போது போயிட்டு அந்த அந்த மாதிரி தவறுகள் இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், அது போக பார்த்தா அவ்வளோ நல்லவங்க, நிறைய ஹெல்ப் பண்ணவங்க. பட் அவங்கள போயிட்டு நிந்திக்கிறாங்க, யார் கூட இருந்தவங்கள, கூட இருந்தவங்களே இப்போ என்னென்னமோ நிந்திக்கிறாங்க, அதை அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு தான் வருத்தத்தில் சொல்கிறேன். அந்த ஒரு மரியாதை அந்த அம்மாவுக்கு நான் கொடுக்கும் அளவு கூட இவங்க யாரும் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா சும்மா பேனர் கட்டிக்கிட்டு போகிறதுல ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் சும்மா உண்மையான அன்பு இருக்கணுங்க அவங்க மேலே. அது ரொம்ப வருத்தம், வருத்தக்கூடிய விஷயம். அதுவும் அவங்க திமுக மேலே சில பேர் பழி போடுறாங்க, ஆனால் ஜெயக்குமார்னு ஒன்று எனக்கு பிடிக்குது, அவர் சொல்கிறது ஸ்டாலின் இவ்வளோ சொல்கிறார் ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசையில் சொல்கிறார், அப்படித்தான் சொல்கிறாரே ஒழிய அவள் டிஎம்கேலேருந்து அவங்களெல்லாம் பற்றி பேசுகிறதே இல்லைங்க. இவங்க எவ்வளோ தொடர்ந்து கோடநாடு விஷயத்தில் வந்து அதிமுக பேசிகிட்டே இருந்தாலும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க, திமுக தான் இதுக்கு பின்னணியில் தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. ஏங்க நீங்கள் வந்து எதிர்கட்சியாக நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அவங்க பொறுப்போடு செய்கிற வேலை தான் அது. ஒரு முதலமைச்சருடைய இடத்துல இருந்த பிரச்சனை இல்லையா, எப்படிங்க 4 பேர் வரிசையாச்சான்னு கேட்க மாட்டாங்களா? கோடநாட்டில் இருக்கிற சாதாரண தேயிலை தொழிலாளி கேட்குற கேள்வியை கொஞ்சம் நல்ல டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு எதிர்கட்சி தலைவராக கேட்குறாங்க. அது கேட்கறதுனால இன்னும் பெரிய விஷயமா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, அது தப்பு இல்லைங்க. நீங்கள் ஏன் பின்ன இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்குறேன், நீங்கள் குவைட்டாக இருக்க வேண்டியது தானே, அமைதியாக இருக்க வேண்டிய விஷயங்க அது. நான் எப்படி பார்த்தா அம்மாவுடைய வீடு வந்து அந்த தீபா அவங்களுக்கு தான் சேரும், சட்டப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சேரும், அதை உடனே நினைவகமாக ஆக்குவோம்னு சொல்லி அதில் ஒரு பிரச்சனையை பண்ணுறேன். யோசிக்க வேணாமா சொல்லும் போது எனக்கு ஆசை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம், அதை விட்டுவிட்டு அதை நினைவாகமாக மாற்றுவோம், அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்குறது, அதுக்கு ஒரு ஆள் ஆஃபீஸரை போடுறது எதுக்கு, இது சட்டப்படி உங்களுக்கு தெரியாதா அது என்ன நடக்கும்னு, அதுக்கு ஃபாலோ. அவங்க குடும்பத்தில் இருக்காங்களே தீபாலாம், அவங்க எப்படி விடுவாங்க? இது தான் அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்கிறேன். இதில் போய் திமுக என்றைக்கே தலையிட்டுச்சா? அப்புறம் சாமுவேல் மாத்யூ அப்படின்றவர் வந்து ஒரு பத்திரிகையாளர், கேரள பத்திரிகையாளர், அவர் வந்து தெல்கா குரூப் தெல்காவோட பத்திரிகையாளர். அவரு அவருடைய நண்பர் தான் வந்து கனகராஜ், அவர் இறந்துட்டாரு, அவர் வந்து டிரைவரா இருந்ததா சொல்றாரு. அவர் வந்து அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பயே வந்து உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும், அதுக்கு வந்து கொஞ்சம் ஆளுங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கனகராஜ் வந்து சாமுவேல் மாத்யூ கிட்ட கேட்டதாகவும், அவர் வந்து அதுக்காக ஆள்லாம் செட் பண்ணி அங்கே போய் டாக்குமெண்ட்ஸை எடுத்ததாகவும், அதுக்கு பின்னாடி வந்து முதல்வர் அவர்கள் வந்து சப்போர்ட்டில் இருக்கிறதா டெல்லி ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக சொல்கிறாரு.
அது பத்தி நீங்க இவ்வளவு ஓபனா ஒரு முதலமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது, அவர் ஓபனா சொல்றாருங்க, பட் எவ்ரிதிங் மஸ்ட் பீ ப்ரூவ்டுங்க. ஃபர்ஸ்ட் போற வாக்கில் தூத்திட்டு போறதெல்லாம் இருக்குங்க, அதுக்கு ப்ரூஃப் ஒருவேளை அவர்கிட்ட இருந்ததுன்னா எடுத்து காமிக்க போறாரு. ப்ரூஃப் இதுதான்னா டெஃபினட்டா பனிஷ்மெண்ட் உண்டு. வென் யூ கெட் அ பனிஷ்மெண்ட், இப்போ கூட 3 வருஷத்துக்கு மேலேயானா தான் எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்னு தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு 3 வருஷத்துக்கு மேலே வந்தால் வர முடியாது. இப்போ கிருஷ்ணகிரி எம்எல்ஏ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒசூர் எம்எல்ஏ கிருஷ்ணகிரி எம்எல்ஏ மந்திரியே கூட இருந்தார், இப்போ கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டினார். அவருக்கு வந்து தீர்ப்பு வந்து 3 இயர்ஸுக்கு மேலே, தீர்ப்பு வரும் வரை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இந்த தீர்ப்புனா லோவர் கோர்ட் இல்லை, ஹை கோர்ட் இல்லை, சுப்ரீம் கோர்ட், அது வரைக்கும் இலாஸ்டிசிட்டி இருக்குது. இது சட்டம், இது அதனால் அவர் தான் செஞ்சார் இவர் தான் செஞ்சார்ன்றது. திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க, இப்படி பண்ணும் போதில் தூக்கி போடு, இந்த பதவி வேணாயா, நான் ராஜினாமா செய்கிறேன், அதை செய்ய சொல்லுன்னு சொல்கிறாங்களே ஒழிய, பட் எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் அப்படி தாங்க கேட்பாங்க. ஆனால் அது இன்னும் நிரூபிக்கப்படலைன்னு சொல்லி நீங்களே, நான் சொல்கிறேங்க நிரூபிக்கப்படவில்லைங்க, ஆனால் சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. எதிர்கட்சின்றது அப்படி தானே அங்கே சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறதுல நியாயம். அவங்க கவர்னர்கிட்ட போயிருக்காங்க, கவர்னருக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கலாம் அங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு உண்டான ப்ரூஃப் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான், அதுக்கு உண்டான ப்ரூஃப் வச்சுருந்து காமிச்சா டெஃபினட்டாக கவர்னர் அக்செப்ட் பண்ணுவோம். ஒரு மாநில முதலமைச்சர் மேலே அவ்வளோ ஈஸியாக எந்த ப்ரூஃபும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடிகிற நிலமை வந்துருச்சா நம்மளுடைய நாட்டில் அப்படின்னு யோசிக்கிறீங்க? ப்ரூஃப் இல்லை அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா இன்னும் எந்த ப்ரூஃபும் எக்ஸாக்டாக அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ ரிலீஸ் பண்ணால் பட் அது மெயினாக இருக்கிறவர், டாக்குமெண்ட் எடுத்தவர், செத்தவருடைய தெரிஞ்சவர் அவர் தானே சொல்கிறாரு. அந்த இடத்துல அப்போ தான் கொஞ்சம் இந்த ஆத்தென்டிசியன்னா அவர்னா 60% போகுது, 60% 50 தாண்டாங்க அவங்க. யாருன்னா அவர் வந்து இருந்தேன், எனக்கு இவரை தெரியும், எனக்கு இவர் நண்பர், இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்புறம் ரெண்டு பேரும் பேசணும். ஸோ கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டி அதிகமாக இருக்குது அதில், அவ்வளோதான். நான் அந்த இடத்துலயே இருந்தேன் அப்படின்னு நேரடியாக அதெல்லாம் சிலர் சொல்லும் போது ஒருவேளை இருக்குமோ, யூகம் யூகம் தான் சார். அதே மாதிரி உங்கள் அப்பா ஒரு இடத்துல மலேசியாவில் ஒரு இடத்துல பேசும்போது, நான் இந்த இடத்துக்கு வந்து பேசக்கூடாதுன்னு நினச்ச என்னோடய எனிமி நண்பர்களே அப்படின்னு சொல்லி ஆப்போனன்ஸை அட்ரஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது, இவர் அவதூறாக பேசுகிறாரு, என்னை இப்படி பேசிட்டாரு, மனசு புண்படுற மாதிரி பேசிட்டாரு, கிண்டல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், நீங்கள் வந்து கலாய்ச்சிட்டீங்க, ராதா ரவி கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டினியூஸாக எங்களை கலாய்ச்சிட்டாங்க, இவங்களை கலாய்ச்சிட்டாங்க போடுறது விற்கிறது. அந்த சோஷியல் மீடியாவில் கண்டினியூஸாக உங்களை பற்றி அப்படி ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டே இருக்கே சார், அது அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து வியாபாரம் ஆகணும்ன்றது. என்னை வந்து இப்படி பேசுகிறாங்க, மரியாதை இல்லாமல் அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்படி பொம்பளை அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னதை போய் ஒரு ஹெட்லைன்ஸாக தமிழ் வார்த்தையை போய் பாருங்கள், ஆராய்ஞ்சிட்டு பேசுங்க. தமிழ்நாட்டில் தானே இருக்கும் லேடின்னு சொல்ல சொல்கிறீங்களா, அது ஆங்கிலம் இல்லையா, இல்லையா பெண்ணுன்னு சொல்கிறது சிங்குலர், பொம்பளைங்க அப்படி சொல்லும் போது ப்ளூரல், அது தப்பு கிடையாது, தமிழ் வார்த்தை தானே. அதை ஒரு முக்கியமான விஷயமா போட்டு ஏன் அப்படி பண்ற, அதுதான் சொல்றேம்மா, அவங்க நெட்டு எல்லாருமே வியாபாரம் நடக்கணும் இல்லை, இதை இப்போ கூட தான் இன்னொருத்தர் போகிறத போ, அது இருந்துக்கிட்டே இருக்கு, அது அடங்கி போச்சு எல்லாம். ஆதாரம் கிட்ட அத்தோ கிடைச்சது உண்மை தானா, இன்னும் பேசிகிட்டு இருக்காது யாரும். இந்த கோபால் பல்புடி இருக்குல்ல, அது விற்கிறது பஸ் ஸ்டாண்டில் விற்க மாட்டாங்க, அது மாதிரி அது அதை கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது. உங்கள் மேலே ஏன் சார் அது பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள்? ஒரு சிலர் மேலே அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் நீங்கள் இவங்க எங்கேருந்து எங்கே சேர்க்குறாங்கன்னா, லிங்க்கு சேர்க்குறாங்கன்னா, ராதாரவி வந்து வில்லன் நடிகர், புரியுதா? அதனால பர்சனல் லைஃப்பையும் வி நாகையாபதி யாராவது பேச சொல்லுங்க, நம்ப மாட்டாங்க. இல்லை நான் கொஞ்சம் ஆர்ச்சாக பேசுகிறவன் தான், டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற வார்த்தையில் ஒன்றும் கரெக்டு தான். சில டைமில் வட போடான்னு பேசுகிறது வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அது ஒரு தவறுன்னு, தவறு இல்லைங்க, வட போடான்னு பேசுகிறது தப்பு இல்லை. அதே மாதிரி இப்போ பேரை சொல்கிறேன், அடையாளம் தெரியும்னு நான் சொல்லணும்னு நான் பேர் சொல்லி கூப்பிட்டா தானே மரியாதை, பேர் தெரிய வேணாம். அது இந்த ஊர்லெல்லாம் என்னங்க பேர் சொல்லி கூப்பிட்றாருங்க, அவர் பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு தானே பேரை வைக்கிறாங்க, தொட்டியில் போட்டு ஆட்டுறாங்க, இந்த பேர் அது இதுன்னு செலவு பண்ணுறாங்களே, எதுக்கு செலவு பண்ணுறாங்க? அப்போ பேர் இல்லாமல் விட்டுருங்க, ஆண் பெண்ணுன்னு மட்டும் வச்சுக்கோங்க. அது டேன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைடா. அதை பிற நிறைய பேர் பக்தியாக விருதம் இருந்து 60 நாள் விருதம் இருந்து பச்சை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காவடி எடுத்துக்கிட்டு பழனி வரைக்கும் போகிறாங்க, பழனி வரைக்கும் வெறித்தனமாக போகிறாங்க. இல்லை நடந்தே போகிறோம், நடந்தே போய் எதுக்கு கும்பிட்டுக்கிறான்னா, பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் முடியணும், பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு.
போய் மலைக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே பொண்ணு ஓடி போயிட்டா இல்லைன்னா பையன் ஓடி போயிட்டான் அப்படின்னு ஏதாவது சொன்ன உடனே பொண்டாடி திட்ட மாட்டான், ஏன் பார்த்துக்க மாட்டேறேன்னு. இவன் திரும்பி முருகன் கோவில் திரும்புவான், அந்த டைரக்ஷன் பார்த்து டேய் முருகா இப்படி பண்ணிட்டேடான்னு. அந்த டேய் முருகான் அவன் சொல்கிறது வந்து பக்தியோடு சொல்கிறது தான். அது மாதிரி தான் நான் சில பேரை டேய் வாடப்படம் சொல்கிறது பக்தியோடு தான் சொல்கிறேன், கோபத்தில் நான் சொல்கிறதில்ல. கோபத்தில் வந்து அவங்கள டேன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு டேன்னு நான் சொன்னேன்னா ரொம்ப பிரியமாக நான் நல்லவனாக இருப்போம்னு அர்த்தம். தமிழ்நாட்டிலே முதல் தடவை வந்து இந்திரன் வந்து மூணே நாள்ல 100 crore அடிச்சிருச்சு. உண்மையிலே இவ்வளவு நம்பர்ஸ் உள்ள போயிட்டு இருக்கா இல்ல இதெல்லாம் சும்மா பப்ளிக்குக்கு கேக்குறேன். எனக்கு அவ்வளவு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒண்ணே ஒன்றுதான். நீ என்ன தலையில பரட்டு போட்டா கூட தமிழ்நாடை பொறுத்தளவில் 2 crore பேர் தான் படம் பார்க்க போறவன், 1.5 crore பேர் தான் தியேட்டர்ல படம் பார்க்க போறவன். அந்த 1.5 crore பேர் வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்ன்றது ஒன்று இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஆகலாம், அது 7 நாள் ஆகலாம், அந்த 2 நாள் ஆக முடியாது. அது எங்கள் சகோதரர் தானு சார் தான் அப்படி ஒரு ட்ரெண்டை கொண்டான்ட்டார். மிந்தி கூலிக்காரன் படம் டைம்லேயே பயங்கர போஸ்ட் அடிப்பார், அப்புறம் தான் போஸ்ட் கண்ட்ரோல் வந்தது, பெரிய போஸ்ட் அடிப்பார். அப்போ நான் கிண்டல் பண்ணுவேன் தானு சாரை, என்ன சார் கூடவே சித்தல் கொத்தனாரெலாம் கூப்பிட்டு போகிறீங்களா, செவத்தை கட்டி டக்குன்னு ஒட்டிடுறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா எப்படி உனக்கு இடம் கிடைக்கிது ஒட்டுறதுக்குன்னு கேட்டேன். அது மாதிரி விளம்பரம் அப்படி பண்ணுவாங்க, இந்த காரில் வந்த விளம்பரம்லாம் அவர் பண்ணது தான், ஃப்ளைட்டில் வந்த விளம்பரம் வந்து அவர் பண்ணது தான். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க, அதிகமாக விளம்பரம் பண்ண இது நல்லா இல்லைன்னு அர்த்தம், விளம்பரம் குறைச்சி பண்ண அது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இது ரியலான விஷயம். ஆனால் சினிமாவை பொறுத்தவரை மாயைங்க, அந்த நேரத்தில் ஏமாத்துறது தானுங்க. நான் இப்படி கையை தூக்குற ஹீரோ அடிக்கிறேன்னுட்டா எங்களால் அடிக்காது, அவர் அடிச்சிருக்கேனா இல்லையா, நான் வந்து அவர் கட்டுற பொண்ணை போய் நான் கெடுக்கிறது கையை தான் எங்கள் அண்ணியை கெடுக்காது, இவங்க அண்ணியை கெடுத்தால் கூட கம்மன் இருப்பான், புரியுதா? படத்தில் அப்படியே அந்த வெறியை உண்டாக்குறதா நாங்கள். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான படம் ராட்சசன், அதில் அந்த சாகர்னு ஒரு தம்பி நடிச்சிருக்கான், அவன் பண்ண வில்லன் இருக்கு பாருங்கள். நான் பாக்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவன் முன்னாடி உட்காந்துருந்தவர் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன இன்ஸ்பெக்டர் இவன் ஒரு வார்த்தையை திட்டிட்டு பெரியவன் அது உள்ளே இருக்கான் வாத்தியம் அவனை போய் பிடிக்க வேண்டியதான், அவ்வளோ கோபம் வந்தது. அந்த அதுதான் உணர்ச்சியை உண்டாக்குவது தாங்க சினிமா. எஸ் இதே கணிதா சத்தியம் தேட்டில் ரிலீஸ் ஆச்சு, அப்போ நான் நியூ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் போவேன் புரட்சத்தில் ஒரு படம்லாம் எனக்கு, ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் பிக்சர்ஸு, அதில் நாங்கள் ஒரு 20 பேர் உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்கோம் இன்டர்வல் வரைக்கும், இது நடக்குது பயங்கரமாக கை தட்டுறோம், கிண்டல் பண்ணி பாதி பேர் சும்மா கத்துவாங்க, அடி கத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்டர்வல் ஆச்சு, ஒருத்த வந்து என் மூஞ்சி இப்படி திருப்பி பார்த்தான், நீங்கள் தானே வேணும்னு கை தட்டியா தொலைச்சி விடுவேன் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையிலலாம் சொன்னார். அந்த கை தட்டிலேருந்தே தெரியுது அவனுக்கு கிண்டல் பண்ணுறான், இவன் கிண்டல் பண்ணேன் தெரியுதா இல்லையா, புரியுதா? இன்டர்வலில் என்ன நடந்ததுன்னா பச்சை கோட்டு பச்சை பேண்ட்டு சிகப்பு ஷூ போட்டு ஒருத்தர் நிற்கிறான், நாங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் மாதிரியே வரம்பாங்க படத்தில், எம்ஜிஆர் எப்படி தான் அமெரிக்கன் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அது, அதை எம்ஜிஆர் ரசிகர்களே கிண்டல் பண்ணுறாங்க, ஏய் என்னடா ட்ரெஸ் பண்ணுறது, அவன் எம்ஜிஆர் ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே மிந்தியெல்லாம் ஷோகேஸில் வைப்பாங்க இந்த ஃபோட்டோ கார்டு, இப்போல்லாம் ஒரு கருமமும் கிடையாது, அப்படியே போயிட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படிலாம் செய்கிறான். அதே மாதிரி தொப்பி ஒன்று போட்டுட்டு இவன் சொல்கிறாங்க, அவங்க ரசிகர்களே சொல்கிறாங்க, ஏ ஏடா தலைவர் பேர் கெடுக்கிறாரு, அதனால் டேய் அவருடைய ரசிகர்கள் இப்படி காமிச்சான் பார்த்துல பச்சை குத்தி, அது மாதிரி எல்லோரும் குத்திருக்காங்க. சொல்லும் போது சொன்னால், டேய் நான் குடியேறப்படா எங்கள் அம்மாவை காப்பாற்றவே இல்லைடா, காப்பாற்றுனதுக்கு காரணமே என் கடவுள்ரா, அவரால் தான்டா நான் காப்பாற்றுறேன் சொல்லி எங்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், சினிமா மாற்றிருக்கு, பேட்டையில் எதிர்பார்த்ததெல்லாம் இருக்குல்ல. சில பேர் சொல்கிறாங்க சுமாராக தாங்க இருக்குது, நான் சொன்னேன் நான் பார்த்தேன் படம் எனக்கு பிடிச்சது, ஏன்னா நான் ரஜினி சார் படத்தை ரொம்ப நாளாக ஆச்சு இப்படி பார்த்து, படையப்பாவுக்கு பிறகு
நான் பார்க்கவே இல்லை. சந்திரமுகிலாம் அவர் படம் இல்லைங்க, அது பேய் படம், அவர் படம் இல்லை. நிறைய காமன் பப்ளிக்கோட ரிவ்யூவுமே இதுவாக தான் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி சாரை ரஜினி சாரா. நான் வந்து ரஜினி சார் தான் அப்படி தாங்க, ஏன்னா சூப்பர் ஸ்டார்டம் போயிட்டீங்கன்னா தெரிஞ்சு வச்சுங்க, உனக்கு குழந்தை உனக்கு தெரியாது. ஜோரோன்னு ஒரு படம், பிளாக் அண்ட் ஒயிட் ஜோரோ, இப்போ வந்து ஜோரோ இல்லை பழைய ஜோரோ, அதில் தண்டவாளத்தில் கட்டி வச்சுருவாங்க அவனை ஜோரோவை. ஜோரோ வந்தால் வரவே கூடாதுன்னு வில்லனுங்க, கட்டி வச்சுட்டு மகாராணி கல்யாணம் பண்ணுவாங்க. அங்கே எப்படி தான் ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம காமிப்பாங்க டெத்தட தட 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 தட்டன்னு வரும், அப்படியே கட்டி போட்டிருப்பாங்க, துடிப்பான். கட் பண்ணால் அங்கே மகாராணி அந்த கல்யாணம் பண்ணுற டைம் வரும்போது கத்தி சக்கு நிற்கும், பார்த்தா ஜோரோ. எப்படி வந்தால் அந்த தண்டவாளத்துலேயும் ஒரு ரூபாய் கேட்க மாட்டான், ஹீரோ கைத்தட்டல் தான் உள்ளோம். ஏன்னா அதுதான் சூப்பர் ஸ்டார்டம், அதுதான் ரஜினி சார், சூப்பர். ஒரு அம்மா வந்து புரட்சி தலைவர் காலத்தில் என்னை காப்பாற்றுறதுக்கு, இந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு, ஏன்னா வில்லன் அசோகனோ எஸ் அசோகன் நம்பியார் சார், எங்கப்பா அந்த மாதிரி வில்லனாக போக மாட்டார். குடும்பத்தில் அடி டாப்பு டுப்புன்னு சாட்டையில் அடிப்பாங்க, கிளவி மட்டும் கத்தும், நம்மளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களான்னு. இவங்க கத்துறது சென்னையில், உதாரணத்துக்கு நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களா, நான் இருக்கிறேன் அப்படி சொல்லுவார் தலைவர். எங்கே குடியாத்தத்தில் இதுக்கு அதுக்கு எவ்வளோ தூரம், அங்கே சொல்கிற வார்த்தைக்கு கிளாப்ஸ் கிடைக்கும் பாருங்கள் தியேட்டரில், காப்பாற்ற வேண்டாம் அவர். இதுதாங்க சினிமா. இப்போ ஒன்றும் சர்க்கார் படத்தில் கூட பதவியேற்பு விழா டைமில் கவர்னருக்கு ஃபோன் வந்துடும், ஃபோன் வந்தோன்னா கவர்னர்னா ஓகே ஓகே இந்த முதலமைச்சர் பதவியை நிறுத்துறோம்னு சொல்கிறாரு. அவ்வளோ நல்ல கவர்னர் எங்கே இருக்காரு. ஆனால் நான் சொன்ன இது நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம்னு முருகதாசோட பேசும்போது சொன்னேன். ஆனால் முருகதாஸ் அதுக்கு முன்னாடி சீனை சொன்னார், கோர்ட்டுக்கு போயிருக்காரு, அதுதான் டைரக்டருடைய வேலை, அந்த கட்டிங்கு அங்கே கோர்ட்டு இங்கே பதவி, கோர்ட்டு பதவி, ஜனங்க என்னாகுமோ என்னாகுமோன்னு போது டக்குன்னு நிறுத்துறாரு. தெரிஞ்சு வச்சுங்க, பதவி ஏற்பு விழா நடந்ததுன்னா ஆரம்பிச்சாச்சுன்னா கடவுளே வந்தாலும் நிறுத்த முடியாது. கவர்மெண்ட் செக்ரட்டரி கேனாட் ஸ்டாப் இட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கேனாட் ஸ்டாப் இட். செல்ஃபோன் வைக்கக்கூடாது, இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு, ஆனால் இப்போ ரூலும் வந்துருச்சு, செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. கவர்னரும் அவர் எடுத்து பேசுகிறார், ஹீரோயிசம்ங்க படத்துக்காக, அது படத்துக்காக பண்ண, அதை நம்ம மைண்டில் எடுத்துக்கக்கூடாது. அந்த நேரத்தில் கைத்தட்டில் உழுவுது, அவ்வளோதான், இதுதான் சினிமா. இப்போது இவ்வளோ சினிமா பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை, சினிமா பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, சினிமா காரணம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அது நான் சொல்கிறேன். சினிமா பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, இன்னும் கூட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சின்ன டைரக்டர் சின்ன பசங்க வந்து சொல்கிறாங்க, நல்ல நல்ல விஷயமா சொல்கிறாங்க, நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கும். புதுசு புதுசாக இருக்க க்ரியேட்டிவிட்டி லைனுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஹோண்டா கம்பெனி இருக்குல்ல, ஹோண்டா கம்பெனியில் காரை தயாரிச்சிட்டான்னா அந்த மேனேஜரோ அந்த எவனோ ஒருத்தர் அந்த டெக்னிக்கில் பண்ணுறான் பாருங்கள் பிளானிங்கு, 6 மாதத்துக்கு யோசிக்கவே மாட்டான், ஜாலியாக இருக்கலாம். ஆனால் சினிமா அப்படி இல்லை, டெய்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். டைரக்டராக இருந்தால் இன்றைக்கி என்ன சீன் எப்படி எடுக்கணும், ஆக்டராக இருந்தால் எப்படி நடிக்கணும் கொள்ளணும், மியூசிக் டைரக்டர் இருந்தால் எந்த இதுக்கு என்ன மியூசிக் போடணும், இவ்வளோ இருக்குங்க. இதில் திங்கிங் வேலை ஜாஸ்திங்க, அங்கே திங்கிங் வேலை குறைவு. இந்த சினிமாவில் வந்து யாராவது ஏதாவது ஒரு கரெக்டாக இல்லை, உங்களுக்கு அது சரின்னு படலை அப்படின்னா முதல் முதல்ல கண்டனம் தெரிவிக்கிறதும் நீங்கள் தான் இருக்கீங்க. முதல் முதல்ல அசின் ஸ்ரீலங்கா போனப்போ இல்லை இது தவறு அப்படின்னு பேசினது, திரியா ரஹ்மான் மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வந்து வேலை வந்து கம்மியாகுது, அவங்க வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இல்லைடா கண்ணே, நான் அப்படி அவர் ஏஆர் ரஹ்மான் அதுக்கு சொல்லலை. ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கார் விருது கிடச்சிது, பாரதி ராஜா சார்லாம் போய் கூப்பிட்டாங்க, அப்படி என்ன அவமரியாதை நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. ரஹ்மான் சார் வரமாட்டேன்னு சொல்கிறார், தமிழ்நாட்டிலேருந்து உருவாகப்பட்டவர், தமிழ்நாட்டில் செய்யாமல் கர்நாடகாவில் போய் விழா பண்ணாங்க, ஆந்திராவில் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் பண்ணும்போது ஒத்துக்கணுமே, அதுக்கு நான் எதிர்ப்பு சொல்லியிருக்கேன். ஆனால் இது எப்படி இது எப்படின்னா இது தப்பாக பரவலாம். ஆனால் மேக்கப் யூனியனுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுனது என்னென்னா, அங்கேருந்து ஆட்களை கொண்டாந்து மேக்கப் போடுறது தப்பு, நம்மளுங்க இங்கே இருக்காங்களே அப்படின் போது கமலில் அதை ரொம்ப நல்லா பண்ணப்பில்ல. அவர் என்ன செஞ்சார்னா அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே ட்ரெயின் அப் பண்ணார் ஆளுங்க, அதுதான் செய்யணும்னு சொன்னேன். நம்ம ட்ரெயின் அப்பாவது பண்ணலாங்க, இங்கே இருக்கவங்களை வளர்த்து விட்டுறது, வளர்த்து விடுறாங்க, அது பண்ணணுங்க, அது பண்ணணும், அதுதான் சொன்னேன் நான். அதுக்கு தான் சொன்னேனே ஒழிய ரஹ்மானை பற்றி வேற எதுவும் எனக்கு ராஜாலனை பற்றியாவது சொல்லுவேன், ஏன்னா எனக்கு அவர் மேலே உரிமை அதிகமாக உண்டு. நான் ஒரு ரொம்ப வருஷத்து பழக்கன்றதுனால சொன்னேன், பம்பாயில் வச்சே சொன்னேன், என்னென்ன சிம்பனி சிம்பனின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கம்பெனியை விட்டு விட்டு வந்துட்டீங்களேன்னு சொன்னேன்.
அது அவர் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி சொல்லுவேன் ஒழிய ரஹ்மான் பற்றி ஒன்றும் இது மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சரித்திரத்தை பேக்ரவுண்டை சொல்கிறேன். ஜிவி அவர்கள் வந்து என்னுடைய படம் வந்து என்னுடைய மூணாவது படம் பண்ணும்போது பண்ணுறதுக்கு அது வியாபாரத்துக்காக போகிறேன். ஏன்னா ரெண்டாவது படம் ரொம்ப பெரிய படமாக அப்போ பண்ணிட்டேன். அப்போத்து பெரிய படம் கார்த்திக் சார் ஹீரோ, பி வாசு டைரக்ஷன், இது நம்ம பூமின்னு. அது வியாபாரத்துக்கு போனேன் ஜிவிகிட்ட, அவர் மணிரத்னம் அவங்க பிரதர்கிட்ட. அப்போ போகும்போது அவர் சொன்னார், நீங்கள் இதை பண்ணுங்கள், நான் உங்கள் ரெண்டு படமும் வாங்கிக்கிறேன், கவலைப்படாதீங்க ரவி. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னான்னு கேட்டேன். திலீப்பை யூஸ் பண்ணுங்களேன் மியூசிக். திலீப்னா முதல்ல இவருடைய பேர் ரஹ்மான். நான் உடனே திலீப்பா என்னென்ன விஷயம் இல்லை, அவருக்கும் இப்போ இளையராஜாக்கு சின்ன மனத்தாங்கு, அதனால் என்ன திலீப் சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு ராஜானே எங்கள் ஃபேமிலி மெம்பர், அவரை வச்சு தான் பண்ணுவேன், அவரை வச்சு தான் பண்ணுவேன், இவரை வச்சு பண்ண மாட்டேன்னு சொல்ல, அவரை வச்சு தான் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து என்னென்ன அந்த இதுநம பூமி வாங்கிறத நிறுத்திட்டார். அதனால் எனக்கு அந்த டைம்லேருந்தே தெரியும் திலீப்புன்னு சொல்கிறேன். அவர் ஏஆர் ரஹ்மானாக மாறதுக்கு முன்னாடி முன்னாடியிலேருந்து தெரியுங்க. அதனால் நிறைய பேர் அப்படி தெரியும். அதனால் நான் அவரை பற்றி அந்த மாதிரிலாம் தப்பாக சொல்ல, பட் அவர் என்னை வந்து இது மலேசியன் ஏர்போர்ட்டில் நானும் ப்ரோக்ராமுக்கு போயிருக்கும் போது அவரை நான் பார்த்தேன். அப்போ நான் பார்த்தேன் அவர். அப்போ அவர் சொன்னார், அண்ணா ரவீனா, நான் தமிழ்நாட்டுக்கு பண்ணணுன்றது இல்லைன்னா ஞாபகம் வச்சுட்டு சொன்னார். அன்னைக்கு சொன்னதுக்கு இன்னைக்கு ரிப்ளை கொடுக்குறார். அவர் சொன்னதுக்கு கரெக்டாக சொன்னார். ஒரு விஷயத்த சொன்னார், நான் ஒத்துக்கிட்டு அது நியாயமான விஷயம். அதை நான் சொல்ல தயாராக இல்லை, பட் இருந்தாலும் அது நியாயமான விஷயமாக தெரிஞ்சது. அதோட விட்டுட்டேன். எனக்கு ரகமானுக்கு ஒன்றும் இல்லையா. என்னென்னா இந்த படத்தில் சர்க்கார் படத்தில் சத்தியமாக சொல்கிறேன், என் தொழில் சத்தியமாக சொல்கிறேன். ஏஆர் ரகுமான் தான் மியூசிக்னே எனக்கு தெரியாது. இந்த கேசட் வெளியீட்டு விழா போகும்போது தான் தெரியும் இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு. ஆடியோ லான்ச்சில் தாங்க எனக்கே தெரியும் இவர் தான். ஏன்னா எங்களுக்கு அதுக்கு அந்த லைனுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. நம்ம பாட்டு போனோமா, நடிக்கணுமா, நடித்தோமா, வந்தோமான் இருப்போம். கதை கேட்டுக்குவோம், யார் யார் ஹீரோ ஹீரோன்னு கேட்போம். முந்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக வி வில் நோ. ஏன்னா எங்கள் செட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே மியூசிக் டைரக்டர் சில டைமில் வருவாங்க. இப்போ ராஜா அண்ணனே சில டைமில் வந்திருக்காரு, செட்டுக்கெல்லாம் வந்து பேசுவார். ஸோ வி ஆல் நோ. இப்போ ரஹ்மான் சார் நான் பார்த்தது இப்போ தான் பார்த்தேன் அந்த கேசட்டில். இது உண்மைங்க. அதனால் எனக்கு அவருக்கு ஒன்று. நீங்கள் டப்பிங் யூனியன் ஹெட்டாக இருக்கீங்க. சின்மையை வந்து டப்பிங் யூனியன்லேருந்து விலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை. அவங்க வந்து மீட்டு விவகாரத்தை எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் அவங்கள எடுத்தது. அதுக்கப்புறம் அவங்கள வந்து 10% 20% அவங்களுடைய சம்பளத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப இப்போ ஒரு புகார் சொல்கிறாங்க. இந்த கண்டினியூஸ் பிரச்சனைகள் வந்து அவங்க மீட்டு விவகாரத்தை எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா, இல்லை அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இந்த மாதிரி வைரமுத்து அவர்கள் மேலே என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறனோ அது எல்லாத்தையுமே திரு ராதாரவி அவர்கள் மேலேயும் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வைரமுத்து அவர்கள் ராதாரவி அவர்கள் அப்படின்னு சொல்லி பெரும் புள்ளிகளை எதிர்க்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வருதா? ஏன் டப்பிங் யூனியன்ல இவ்வளோ பிரச்சனை? அதுவும் விஷால் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து. இவங்க ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட், இவங்க சின்மை, இவங்க பெரிய ஆர்டிஸ்ட். நாங்கள் புரியுது உனக்கு, நாங்கள்லாம் அவார்டு வாங்கியிருக்கோம். ஒருத்தருக்கு பேசி சிறந்த நடிகர்னு வாங்கியிருக்காரு ஆடுகளத்துலலாம். அதனால் அவங்க ஒன்றும் பெரிய சாய் ரவி குடும்பம்லாம் இருக்குது, சாய் குடும்பம்லாம் இருக்குது, அவங்களாம் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. புரியுதா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இது இவங்க தான் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்ன்றது கிடையாது. அப்புறம் ஒன் ஆஃப் த டப்பிங் ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்கள நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டே சேர்த்துக்க மாட்டோம். யூனியனில் இருக்காங்கம்மா பெரிய டப்பிங் ஆர்டிஸ்டாக நாங்கள் நினைக்கிறது இல்லைம்மா. ஆனால் அவங்க டப்பிங் பேசுன்றதுனால மெம்பரானாங்க. சேராமல் மெம்பராகாமல் பேசக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பேர் மெம்பர் ஆகியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சேர்த்துருந்தோம். பட் ஒழுங்காக இந்த 150 ரூபா ஏதோ கட்டில் போல் இருக்குது. அதனால் நாங்கள் செய்யலை. வாசிக்கமாக அவங்கள மெம்பர்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. ஒரு 200 பேர் எடுத்தாங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு. அதில் இது ஒன்று. 200 பேர் எடுக்கும்போது இவங்களும் இவங்களும் அதில் ஒன்று. அது தெரியாமல் நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பரப்பி விடுறது, என்னை நீக்கி விட்டு. இது நீக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய ஆள் இல்லை. ஆனால் இது நீக்கப்பட்ட பிறகு யூனியனை பற்றி பேசிச்சு பாருங்கள், அது கண்டனத்துக்குரியதுன்னு சொன்னோம். அது கண்டனத்துக்கும் நீக்கப்பட்டதுக்குமே வித்தியாசம் தெரியாமல் கத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்கள்லாம் அந்த ஆதரவாக இல்லைங்க. அது எப்படிங்க அவங்க இவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறீங்களே? எதுவுமே தெரியலன்றது எனக்கு தெரியுது. அதனுடைய உள்ளே இருக்கிற விஷயங்கள் வேறு நிறைய. ஏன் அது உள்ளவே ஜெயிச்சு உள்ளே வந்து அப்புறம் திருப்பி வெளியே நிற்கிற ரோஹிணிக்கே தெரியலன்னா அப்புறம் யாருக்கு தெரிய போகுது? இல்லை
அது சொல்லுது, ஏங்க ஒரு யூனியனில் வந்து ஒரு ஆளை வேலை செய்யாமல் தடுக்கலாமா? மெம்பர் இல்லைன்னா தடுத்து தானே ஆகணும், அப்புறம் எதுக்கு தான் யூனியனு? இல்லை அவங்களுக்கு ப்ராப்பராக நோட்டீஸ் ஏதாவது, அதெல்லாம் எதுவுமே சிஸ்டமே இல்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குது? ஷோ காஸ் நோட்டீஸ் நாங்கள் கொடுத்தோம்னா, நாங்கள் நீக்கணும்னா ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுப்போம். நாங்கள் நீக்கலை, ராசிகமாக நீக்கினாங்க ஜட்ஜு, இந்த தேர்தல் நடத்தினவங்க நீக்கினாங்க. அதனால் நாங்கள் என்ன தெரிய முடியாது. நான் மீட்டு விவகாரத்தை எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீக்கப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லி கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கிறது. இது வந்து மீட்டு கதை நாயகியாது, அதுக்கு பேசுவோம் நம்ம என்ன செய்ய முடியாதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். நான் உண்மையில சொல்கிறதே இல்லாத அது சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறோம் ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க. அதை என்ன செய்ய முடியும்? வெளியே போகும்போது எவ்வளோ கொலைக்குதா இருக்கலாம் நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், போகும்போது சார் அந்த படத்தில் எப்படி சார் நடிச்சிங்க கேட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியது தான். என்ன சார் எங்கால் விஜயை நீங்கள் போட்டு தாக்குறீங்களேன்னு சொல்கிறேன், அவர் ரசிகர் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியது, அதுக்கெல்லாம் நின்று பதில் சொல்கிறோம் அவசியம். இட் இஸ் வெரி சிம்பிள். அது சார் கமல்ஹாசன் அவர்களும் கௌதமி அவர்களும் இருந்து கௌதமி வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பப்ளிக்காக சொல்கிறீங்க, அதை பற்றி ஒரு ப்ரைவேட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது நீங்கள் பப்ளிக்காக அதை பற்றி பேசுனது வந்து அவங்கள பற்றி இல்லை, அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தேன் நான். அவங்க வந்து அவங்க கொடுத்த விளக்கத்துக்கு ஆதரவு தெரிவித்தேன், நான் இவரை விட்டு போகிறேன். பட் அவங்க அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறமா எனக்கு சம்பளம் வரலன்னு சொன்னாங்க. அது கமல் சார் சொன்னார், அந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னார். ஆனாலும் இந்த ஒரு பெண்மணிக்கு நம்ம ஏதாவது செட்டில் பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னேன், அது ஒன்றும் தப்பு இல்லையா. அவங்க எப்பயுமே சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய வந்திருக்காங்க கௌதமி அவர்கள். இப்போ ரோகிணிக்கு இது இவங்க கூட ரேவதி கூட வந்திருக்காங்க, குமுதத்தை எடுத்து நாங்கள் ஒரு வாட்டி போனோம், அது மாதிரி அந்த டைமில் வந்திருக்காங்க. மாலன் சார் இருக்கும் போது சொல்கிறேன், அப்போ அவங்களாம் வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போகணும்ல. இப்போ நான் நடிகர் சங்கத்தில் செயலாளராக இருந்தேன், 6 கதாநாயகிக்கு மேலே ஒரு பத்திரிகையில் தப்பாக சொல்லிட்டாங்க, வேறு ஒரு தொழில் செய்கிறாங்க. அப்போ குரல் கொடுக்கறதுக்கு நம்ம முதல்ல நின்னோம் நடிகர் சங்கத்தில், 6 பேருக்காக நாங்கள் கேசை வாதாடி ஜெயிச்சுமா இல்லையா. அது மாதிரி அப்போ போய் அந்த இறங்குறதுன்றது ஒரு தப்பு கிடையாதுங்க. நான் கௌதமி வந்து எனக்கு கமலஹாசன் நான் டிமீன் பண்ணணுன்றதுக்காகலாம் போகலங்க. கமல் சார் மேலே இப்படி ஒரு குற்றம் சொல்கிறாங்க, அவங்க அவர் சொல்கிற சம்பளம் கொடுத்துட்டோங்க, அதுக்கு சொல்லணும் நாங்கள். அது சம்பளம் கொடுத்துருந்தால் கூட இவர்கள் வாழ்ந்தது தான் உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாமே, இந்த அளவுக்கு பேச விட்டுருக்க வேணாமேன்றதுக்காக சொன்னது. இவ்வளோ பப்ளிக்காக பேச, இவ்வளோ பப்ளிக்காக அவங்க பேச வேணாமேன்றதுக்காக சொன்னாங்க. சார் மக்கள் நீதி மையம்ல 6 கைகள் இருக்கு, ஆனால் அதில் மொத்தமே 3 கை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இடத்துல நான் பேசியிருக்கேங்க மேடையில், 6 கை தான் இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு சத்தியமா சொல்றேன், 3 கை தான் தெரியுது. ஓ, நீங்க அதை தெரிஞ்சது 3? ஆமா, எனக்கு தெரிஞ்சது 3 கைங்க. நான் பார்த்தேன், 3 கை தெரியுது, மீதி 3 கை எங்கன்னு நின்று பார்க்குற அளவுலாம் சின்ன இருக்கக்கூடாது. உதயசூரியன்னா டக்குன்னு தெரியுது, ரெட்டைலன்னா டக்குன்னு தெரியுது இல்லையா. அது எதுவாக இருந்தாலும் சரி, இது 3 கை தெரியுது, 3 கையை காணலை அப்படின்னு நாங்கள் யோசிச்சு சொன்னாங்க. அப்புறமா தான் பார்த்தோன்னா எனக்கு சொன்னாங்க விளக்கம், அந்த சின்னத்தை எடுத்துகிட்டு வந்து எனக்கு காமிச்சாங்க, கமல் ரசிகர்களே காமிச்சாங்க சேலத்தில் வந்து. பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்கண்ணே இப்படி தண்ணி இருக்குது, ஓஹோ இந்த கை இதுக்குள்ளே போயிடுச்சாடான்னு கேட்டேன். ஓ, அது 3 தனி நபர்களோட கைன்னு நினச்சி நீங்கள்? 3 கை எப்படிங்க இருக்க முடியும்? அதாவது 3 கை இருக்கக்கூடாது, இருந்தால் 6 கை இருக்கணும், 3 பேர்னா 2 பேர்னா 4 கை இருக்கணும், இதில் 3 கை தான்டா தெரியும். இல்லைன்னா அது வெள்ளையில் அடிச்சிருக்காங்க, நீளத்தில் அடிச்சு, நீ ஏன் நீளத்தில் அடிச்சா தெரிய வேணாம் பழிச்சுன்னு அப்படின்னு அவங்ககிட்டயும் சொன்னேன். நான் இதில் எனக்கு என்னங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தெரியாதான் தெரியாதுன்னு சொல்கிறேன். எனக்கு அது மாதிரி இந்த 3 கை தெரியலன்னு சொன்னேன். அந்த சின்னத்தில் அது தெரியல, அப்படி டக்கு பார்த்தோன்னு தெரியணுங்க, எதுவுமே தெரியும். இந்த அன்னைக்கு கூட தான் ஒரு கமல்ஹாசன் வீட்டு வாசப்படியில் ஒரு டென்ட் போட்டிருந்தாங்க. அப்படி நான் சொன்னேன், என்னடா இது இந்த சிம் கார்டு விற்கிற கம்பெனியான்னு கேட்டேன். அப்புறம் பார்த்தா இல்லைங்க கட்சியில் சேர்கிறதுக்காகன்னு சொன்னேன். ஓ, அப்படி நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது போல இந்த சிம் கார்டு விற்கிறது, இந்த நோக்கியா விற்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கள்ல பிளாட்ஃபார்மில், அது மாதிரி ஒரு கடையை போட்டு ஒரு கட்சியே நான் நடத்தி பார்த்ததில்ல. நான் திமுகவில் இருந்திருக்கேன், நான் திமுகவில் இருந்திருக்கேன், எல்லாத்துக்கும் ஆஃபீஸ் இருக்குது, எல்லோரும் உள்ளே போய் தான் கையெழுத்து போடுவாங்க கொள்ளுவோம். இது ரோடு மேலேயே பிளாட்ஃபார்ம் மேலேயே போகிற வரவங்களெல்லாம் எதை கொடுத்தாலும் எட்டணும், எதை கொடுத்தாலும் எட்டணான்னு பிளாட்ஃபார்ம் வியாபாரம் மாதிரி பண்ணாங்க. அதனால் நான் நின்று பார்த்தது உண்மை தாங்க, சொன்னது உண்மை தான். ஆனால் அப்புறமா தான் சொன்னாங்க, இல்லை அது அதுக்கப்புறம் மழை பெஞ்சது உளுந்துருச்சு போல இருக்கு, அப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. தொடர்ந்து நீங்கள் வந்து விஜய் சார் வந்து சமூகத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு
பட் ஆனால் ஏன் ரஜினி சார் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இன்னும் ரெண்டு பேருமே சமூகம் வேறு அரசியல் வேறு. அரசியல் நான் சொன்னது சமூகத்துக்கு தேவை, சொசைட்டிக்கு தேவை, அரசியலுக்கு தேவைன்னு சொல்லலை. ஆனால் அவர் கேளுங்க, அரசியலுக்கு வருவார், அவர் வருவார் தெரியுதுங்க, புரியுதா உங்களுக்கு? யானை துதிக்கையை தூக்கி வாலையும் தூக்கிடுச்சுன்னா சேஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அது சும்மா தூக்குதுங்கன்னு சொல்ல முடியாது. அது என்சைக்ளோபீடியா ஆஃப் எலிஃபென்ட். கர்ஜனை, சிங்கத்தின் கர்ஜனை, மூச்சு விடுறதான கர்ஜனை. தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி மூச்சு விடணும்னு அது கர்ஜனையான்னு கேட்டார் ஒரு பெரிய இயக்குனர். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அதனால தான் கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு வச்சுருக்கான் சிங்கத்துக்கு. ஏன்னா தூங்கும் போதும் விடும் மூச்சுக்கு பேரும் கர்ஜனை தான், ரோரிங் தான், சிங்கத்துக்கு மட்டும்தான் அது. யானைக்கு வந்து பிளிரும்னு சொல்கிறோம் ட்ரம்பட்டிங்கன்னு, யானை படுத்துட்டு இருக்கும்போது விடுறதுக்கு பேர் ட்ரம்பட்டிங் அல்ல. அது மாதிரி இதெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குங்க எல்லாத்துக்கும். அரசியல் வேறுங்க, அதுக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு, ஆனா சமுதாயத்துக்கு அவர் வந்தாகணும்னு சொல்றோம். ரஜினி சார் ஏன் அப்போ வேண்டாம்னு நினைக்கிற? நல்ல அற்புதமான சமுதாயத்துக்கு அவர் வந்து செலவு பண்ணி நல்ல இங்கே சம்பாரிச்சதானேங்க. அவர் கொடுத்தா கல்யாண மண்டபத்தில் 100 பேருக்கு ஃப்ரீ இனிமேல் வருஷ வருஷம் நடக்கும்னு சொன்னார். எத்தனை வாட்டி நடத்தினாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாது. அதனால் அதை நம்ம தப்பு சொல்லலை, அது அவர் ஏடாவது பண்ணுறாரு பண்ணாமல் போகிறாரு. அவர் நல்ல மனுஷங்க, உங்களுக்கு ஏன்னா நீங்களாம் பழகினது கிடையாது ரஜினி சாரோட. நாங்களாம் அட்லீஸ்ட் ஒரு படத்துலையாவது 20 நாள் பழகிறோம்ல. நல்லவங்க அரசியலுக்கு வரணும் இல்லை? இல்லைங்க, நல்லவங்க வரணும், வல்லவர்களும் விடுமில்ல. இல்லை, நல்லவனாக மட்டுமே இருந்து பிரயோஜனம் கிடையாது, வல்லவனாகவும் இருக்க வேண்டும். சாமர்த்தியம் அப்போ ஏதோ ஒரு இடத்துல பத்தலையோ, அதுதான் வல்லவன் சொல்றேன், அதை பத்தலையோ அவருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசியலுக்கு அவருக்கு பத்து தான், பத்தலையெல்லாம் எனக்கு தெரியாது. வல்லவன் வேண்டும், இவர் வல்லவன் இல்லை, அவ்வளோதான். அப்போ நான் இதை இப்படியே எடுத்துக்க எடுத்துங்க. அரசியலுக்கு வல்லவன் அல்ல, அரசியலுக்கு வல்லவன் இல்லை ரஜினி. வேணா ஏங்க, எல்லாரும் மேடையில் ஏறி கீழே கிழிப்பாங்க, புரியுது உங்களுக்கு? அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு அரசியல் களத்தை அவர் தாங்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை, தேவையில்லைன்னு சொல்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரத்தினால கடவுள் தான் செஞ்சது. அவர் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட், கடவுள் பார்த்துக்குவார்ன்னு சொல்கிறார். அவர் கடவுள் தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார்டம் கிடைக்கிறது கஷ்டங்க அவருக்கு. கமல்ஹாசன் நல்லா நடிக்கிறாருங்க, இல்லை எல்லாமே பண்ணுறாரு. இதை பாருங்களேன், இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பிரமாதமாக மேக்கப்பில் போ. இந்த மாதிரி வேலையே கிடையாதுங்க அவருக்கு. அவர் எந்த காலத்தில் உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேக்கப் போடுறாரு? கிடையாது. இந்த பொம்மைக்கு வேணாலும் போட்டுருக்கலாம், ஆனால் அவர் பொம்மையை வந்து ஒத்துக்க மாட்டான். அதுக்கு சொல்கிறேன் நான், இதை சொன்னால் தப்பாக எடுத்துக்கிறாங்க. அப்போ ஏன் விஜய் சார் வேணும்னு? நீங்கள் வந்து லிங்கா படத்தில் நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ரஜினி சார்கிட்ட சொன்னேன், சார் ஒச்சடியெல்லாம் பொம்மை, சார் எம்ஜிஆர் எந்த காலத்தில் சார் பொம்மையாக வந்தார், நீங்கள் பொம்மையாக வரக்கூடாது சார், ஏன்னா நீங்கள் நகமும் சதையுமாக அத்தனையும் செய்ய வேண்டும், அப்போ தான் ரசிகம் பார்ப்பான் அப்படின்னு சொன்னங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம் சொன்னதெல்லாம், அதுக்காக சொல்கிறேன் நான் உண்மை ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். எனக்கு அவரை பிடிக்குங்க, அவர் தைரியமாக சட்டமன்ற தேர்தலில் நான் முதலமைச்சர்னு சொல்ல சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். அவரே ஒன்று சொல்லியிருக்கார், 234 தொகுதியிலையும் நிற்போம், கை தட்டிட்டான் ரசிங்க. அடுத்தது சொல்கிறார், ஆனால் எந்த பதவிக்கும் வரமாட்டோம். என்னடா இது, அப்போ 234 தொகுதியில் நின்றுட்டு ஜெயிச்சு என்ன செய்ய போகிறாரு? 234 ஜெயிச்சுட்டாருன்னே வச்சுக்கோங்க, எந்த பதவிக்கு வரமாட்டோம்னா கோட்டைக்கு வெளியவே நிற்பாரா இந்த சுண்டல் விற்றுக்கிட்டு? அப்படி கேட்க மாட்டானா? நான் கேட்கல, பதவி வேணான்னா எப்படி கேது? யாராவது ஒருத்தர் இப்போ அட்லீஸ்ட் தம்பி வந்து இப்போ சர்க்காரில் காமிக்கும் போது இவர் தான் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் முதலமைச்சர், இதெல்லாம் நடக்காத விஷயங்க. நம்ம எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு இப்போ அண்ணன் எடப்பாடி இருக்கார்ல, நாங்கள் வாக்களித்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குத்தான், இவருக்கு அல்லன்னு சொல்கிறாங்கல்ல மேடையில் எத்தனை பேர் பேசுகிறாங்க. நான் அந்த மாதிரி முதலமைச்சராக வரணும் தான் ஓட்டு போட்டேன், அதில் வந்தவர் தானே நீங்கன்னு சொல்கிறீங்களே. அது மாதிரி இப்போ சகோதரி விஜய் அதில் சர்க்காரில் எண்டில் வந்து அது ஹீரோயிசத்துக்காக செஞ்சது, கட்சி வச்சு ஜெயிச்சு யாரும் முதலமைச்சராக வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் அவர் அரசியலுக்கு நான் பேசலை, அவரை சொன்னது சமுதாயத்துக்கு உதவி பண்ணுறேன், சமுதாயத்துக்கு தேவையானவர்.
அவர் அரசியலுக்கு வந்தால் நான் வேணாம்னு சொல்ல போகிறதில்ல. வரட்டும், இன்னும் வந்துங்க. கலர் மொத்தம் 7 கலர் தாங்க விப்கோயார்னு இல்லையா, அந்த 7 கலர்லேயும் கொடி வந்துருச்சுங்க. இனிமேல் கலர் இல்லைங்க. அதனால் ஏதாவது ஒரு புது கலர் ஏதாவது ஒன்று உருவாக்கி அவர் வரட்டும். நிறைய இந்த திருப்பூர்காரங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும், கொடி பனியனு அதில் ஃபேஸ் போடுறது. இப்போ நான் கூட எங்கள் தேர்தல் இப்பெல்லாம் திருப்பூர்லேருந்து தான் பனி நடிச்சிட்டு வந்தேன், தலையை போடுறது. அதனால் இப்போ விஜய் வரட்டும், ஆட்சி கட்சிக்கு வரட்டும், அப்புறம் எல்லோரும் கட்சியும் ஆரம்பிக்கட்டுமே, தமாஷா போட்டுமே. ஜனங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த அந்த விழா, அந்த தேர்தல் என்ற விழாவில் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, அது போதுங்க. அவர் அப்போ இவர் வல்லவனாக இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? வல்லவனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயம் இவர்கிட்ட வல்லவனாக இருக்க வாய்ப்பு இருக்கு? அவரோட நாங்கள் க்ளோஸாக நான் ஷூட்டிங் டைம்லாம் இருந்ததுனால சொல்கிறேன். இஸ் இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ. பர்சனலாக ரெண்டு பேரையும் தெரியும் அப்படின்றதுனால பர்சனல் ஆஸ்பெக்டில் சொல்கிறீங்க. அவ்வளோதான், எந்த ஒரு தனிப்பட்ட விதத்தில் இதுவும் இல்லை. அவங்கள பற்றி தெரியும் தெரியும் எனக்கு, அதுக்காக சொல்லுங்க. சார், இப்போ இந்த வீதி விழாவில் வந்து நடந்த ஓவியங்கள் வச்சுருந்தாங்க இல்லையா சார்? லோயலா காலேஜ் அல்மினி ஆஃப் லோயலா, நான் பின்னாடி பார்க்கலங்க. எனக்கு இந்த அதுதான் சொல்கிறேன், இந்த மாடர்ன் ஆர்ட்டுன்னு சொல்லுவேன், நான் கன்றாவிக்கு அந்த பிரச்சனைக்கே போகிறதில்ல. எனக்கு தெரியாதுங்க, ஐ எம் நாட் அன் ஆர்டிஸ்ட்டு, அது எனக்கு தெரியறதில்ல. அப்புறமா இந்த ப்ளூ என்ன தெரியுமா, இந்த க்ரீன் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அறிவாளின்னு தெரியும், எனக்கு தெரியாது. பட் ஐ வெண்ட் ஃபார் தட், ஐ எம் ஏ ஓல்டு அல்மினாய் ஆஃப் லோயலா. பட் நான் பேக்கை பார்க்கல, நான் போய் பேசிட்டு வந்துட்டேன். பட் அதுக்கப்புறமா இப்போ கான்ட்ரவர்சி இப்போ சொல்லியிருக்காங்க. பட் அது அஃப்கோர்ஸ் லோயலா வந்து மன்னிப்பு கேட்டாங்க, அந்த அட்மினிஸ்ட்ரே மேனேஜ்மெண்ட் சாரி ஃபார் இட், அதோட விட்டுருணுங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன், லோயலாவில் அப்படி இது வரைக்கும் நானும் படிச்சிருக்கேன், என்னெல்லாம் மதம் மாற்றம் சொல்லி கொடு, மதம் மாற்றம் செய்ய வேண்டும்னு யாருமே என்ன சொன்னதில்லைங்க. இன்ஃபேக்ட் நான் சென்ட் பீட்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தேன், சாந்தோமில். டெய்லி நேம் ஆஃப் த ஃபாதர் சன் ஆஃப் ஹோலி கோஸ்ட் இவன் ப்ரேயர் சொல்லுவோம். ஆனால் ஐ வில் கோ டு மாரல் சயின்ஸ் கிளாஸ் தான், கேட்டகிசம் கிளாஸ் போனதில்லை. அதே மாதிரி சபரிமலைக்கு நான் போகும்போது அப்போவே வந்து அந்த கருப்பேட்டி அதெல்லாம் இருந்துட்டேன் நான் சொல்லுவேன், ஸ்பெஷல் பர்மிஷன். ஒரு 10 நாளைக்கு நான் சபரிமலைக்கு போகிறேன், யாருமே என்ன வேணாம்னு சொன்னதில்லை. அதெல்லாம் யாருமே ஒன்று சொன்னதில்லைங்க ஸ்கூலில். அதனால் சென்ட் பீட்ஸ் லோயலாவிலையும் அப்படி செஞ்சதில்லைங்க. அவ்வளோ மதம்ன்ற பேஸில் பேசுனாங்கன்னா அப்புறம் எப்படிங்க, நான்லாம் படித்தேன் அந்த ஸ்கூல் காலேஜில், ஏன் விஷால் படிச்சிருக்காரு அந்த காலேஜில், நம்பியார் சார் பசங்கள்லாம் படிச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து மதம்னு பார்த்துருந்தா அப்படி பண்ணியிருக்கலாங்க. அது இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இந்து காலேஜில் நான் போய் அப்ளை பண்ணியிருந்தேன் பியூசிக்கு, எம்ஆர் அதை பையன் ஐயோ வேணாம் ஏன்னு சொன்னாங்க. அது தப்பு இல்லையா? தப்பு. அப்போ அதை பற்றி சொல்லலாம், நான் பேரெலாம் சொல்லலை, சொல்கிறேன். அப்படி தான் நான் லோயலாவில் போய் சேர்ந்தேன். எனையோ கூட்டணி வச்சுருக்காங்க இல்லையா சார்? இப்போ திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த நிலமையில் அவங்களுக்கு கூட்டணி கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு வந்து கூட்டணி தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு கூட்டணி இல்லைங்க. இப்போ நீங்கள் வரீங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறோம், நல்ல ஓடுற ட்ரெயின் ஓடுற பஸ்ஸு அதில் ஏறுறதுல தப்பு கிடையாதுங்க. அதில் வந்து நம்ம கூட்டணி வச்சுக்குவாங்களான்னு கம்பெனியை கேட்காதுங்க, ஏறின உங்களை போய் கேளுங்க, நீங்கள் ஏன் ஏறுறீங்க அதில். அது அவங்களோட ஆசை, அவங்க வரேன்னு சொன்னாங்க, நாங்கள் சரி அப்படின்னு. வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம்ங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் இதை பார்த்து கொண்டு இருக்கும் தமிழ் ரசிகர்களுக்கு நெஞ்சங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். ராதா ரவி, நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்துக்காக எங்களுக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார், நன்றி.